காஞ்சி லினக்ஸ் பயனர் குழு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமேக்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பு, அப்புறம் வந்து ஜாவா பேஸ்டு இது கோட் கம்பைலேஷன் டீபக்கிங் அதெல்லாம் வந்து எப்படி இமேக்ஸில் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீகேப்பு. ஸோ ரீகேப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இமேக்ஸ் அந்த டூல் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுறோம் இருக்கட்டும். ஸோ இதோட பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ நம்ம தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் ஸோ இமேக்ஸ் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர், ஸோ அடுத்து பார்ட் செவன் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆர்க் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம். ஸோ இதுதான் கலை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போக வந்து நீங்க இந்த நோட்ஸ்ல நீங்க டுடோ அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டுடோ போட்டீங்கன்னா அது வந்து நான் இந்த இது வந்து பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் முடித்த பிறகு ஸ்விஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் முடிச்சிட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஆர்க் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஆர்க் அஜெண்டா ஸோ இந்த ஆர்க் அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறது அடுத்து வர இதில் வந்து பார்க்கலாம் இதான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம அதை பார்த்துக்கணும், எப்படி வந்து எஃபிஷியண்டாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படிலாம். ஸோ இதில் வந்து கலை வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் ஒரு நோட்ஸ் பார்த்தோன்னே ஒரு சில ட்ரிப்ஸு வந்து கொடுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஸோ அவர் நோட்ஸ் நிறைய எடுக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து இன்னும் பண்ணால் வந்து அவர் நோட்ஸ் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வந்து ஹெட்டிங்ஸ் அவர் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் கேப்டன் லெட்டர் சொல்லி ஸோ அது கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேப் கூட ஆப்ஷன் தான். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விடுறது பதிலாக இங்கே வந்து நீங்கள் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அடுத்து ஏதாச்சும் பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இது பாயிண்ட் மாதிரி வரும். ஸோ அது கொஞ்சம் அப்ரிஷியேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவர் எழுதியிருந்தேன். ஸோ இப்போ ஆர்க் மோட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ கோட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்குமே ஆகிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதையும் நீங்கள் ஹைட் பண்ணி. ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக கான்ஃபிட் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது ரன்னாகிற மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ஸ் மாதிரி நல்லா பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லணுன்றது கலை ஒன்றில். ஸோ வந்து இது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்களும் டார்க் மோட் எதுவும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஆர்க் மோட், டாக்குமெண்டேஷன்ஸு, அப்புறம் நோட்ஸ் டேக்கிங் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டாவது வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோம். ஸோ பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து மொதல் பேசிக் கான்ஃபிகரேஷன் அட் மூமெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறது பர்சர் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அந்த இது இப்போ என்னோடய எடிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ்டு வெர்ஷன் இது. இதே இது வந்து கஸ்டமைசேஷன் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமைசேஷன் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ வெறும் ஒயிட் ஸ்க்ரீனு மேலே மெனு பார், டூல் பார் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த எடிட்டர் தான் நான் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணியிருப்போம். தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எதுவும் இல்லாமல் பேசிக்காக நம்ம அந்த மெனு பார், டூல் பார் அதெல்லாம் ஹைட் பண்ணுறது, அப்புறம் தீம் மாற்றுறது அதெல்லாம் பண்ணியிருப்போம். கஸ்டம் கான்ஃபிகர் ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து 30வது நிமிஷத்துக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்ட் டூவில் பார்த்தோம். பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா
செமேக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். ஸோ செமேக்ஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான். ஸோ எங்கே இருக்கும்னா ஹோம் டைரக்டரியில் இமேக்ஸ் டாட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனி டாட் இஎல் இந்த ஃபைல் தான் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் ட்ரை பண்ணணும். ஸோ வந்து நான் இன்டர்நெட்டில் ஒரு கான்ஃபிகரேஷன் பார்த்தேன், இல்லை நான் சொல்லி நான் இப்போ கரண்ட்டாக சீரியஸ் எடுத்துருக்கேன், என்னோட கான்ஃபிகரேஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து டச் பண்ணாமல் இன்னொரு கான்ஃபிகரேஷன் வந்து எடுத்து ரன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, லெஸ் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செமேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செமேக்ஸ் வந்து நீங்கள் இமேக்ஸ் 29 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இனிமேல் தேவைப்படாது. ஏன்னா ஸோ இமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 29 மேலே இனிட் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இமேக்ஸில் டைரக்டரி சம்திங் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் இனிஷியலைசேஷன் டைரக்டரி வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்து செமேக்ஸ் எப்படி இருக்கோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் இமேக்ஸ் 29 நான் அப்போ இருந்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் தேர்ட் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஃபோர்த்து பார்ட்டில் தான் நம்ம தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து இந்த கோட் கம்ப்ளீஷன் கீழே வரும் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீஷன் வருது, அப்புறம் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஷார்ட்கட் ஃபீச்சர் இதெல்லாமே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் இந்த மோட் லைன் பார், ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். இதுவுமே நம்ம ஆர்கமெண்ட்டில் பண்ணியிருந்தோம். இப்போ இப்போதைக்கு நம்மகிட்ட இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இதுவே எனக்கு வந்து என்னோடதில் 500 காட்டுது, மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 சம்திங் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களோட கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட இதோட பாதி லெவலில். ஸோ அதுதான் நம்ம ஃபோர்த்து பார்ட்டு. ஃபிஃப்த்து பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டரி எடிட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ டேரக்டரி எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணுறது, அப்புறம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஃபைல் எடுத்துக்கோன்னா டி கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் டெலிட்டர் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்தே உங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறது இதெல்லாமே பார்த்தோம். ஸோ அதான் டயர்டு. ஸோ அதேமாதிரி காப்பி பேஸ்ட்டு ரீநேமு டேரக்டரி கிரியேஷன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்டில் பார்த்தோம். பார்ட் 6 பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம நிறையா லோட் பண்ணுறப்ப நம்மளுடைய இனிஷியல் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜில் போனீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 seconds ஆகிருக்கு. ஸோ இந்த எடிட்டர் போட்டுருக்கோம். ஸோ என்னோடய கான்ஃபிகரேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்துலேயே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம டேமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு புது ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன், நான் ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து எடிட்டர் வரும். ஸோ அதே மாதிரி அங்கே என்னென்ன பஃபர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் என்னால் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இது வந்து நம்ம பார்ட் இதில் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து பார்ட் 6 நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பார்ட் 7 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே பஃபர்ஸ்லாம் நிறைய அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இங்கே இருக்க பஃபர்ஸ் எப்படி டிலீட் பண்ணுறது, அப்புறம் லாக் இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் லாக் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லாக் ஃபைல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் எப்படி எரர்ஸ் ஐடென்டிஃபை, அது இன்னும் ஏன்னா ஒரு சில சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐ பஃபர் வந்து பார்த்தோம். ஐ பஃபரில் எப்படி செக்ரிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதோட வந்து நம்ம இப்பாட்டி வச்சுருக்கோம் தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாஸ்க்கான அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரு டாக் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஸ்பீடு வந்து எப்படி நெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு உள்ள ஒரு பேக்கேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது.
ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ அது போக வந்து நான் வந்து இப்போ நம்ம அட்வெட் ஆஃப் டூர் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர். ஸோ பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து ஜாவா கான்ஃபிகரேஷன் வந்து என்னோட எடிட்டரில் இப்போதைக்கு ஒரு பேசிக் செட்டப் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதை நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி டாக். ஸோ வந்து இப்போ ஜாவா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பைலு அப்புறம் டீபக்கிங், இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜாவா படிக்கிறப்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது. இன்னும் நம்ம பில் டூல்ஸ் அதெல்லாம் வந்து அடுத்த ஃப்யூச்சரில் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக பார்க்குறோம். இப்போ இனிஷியலாக இந்த ஐடின்றப்ப நமக்கு ஸோ பேசிக் ஐடின்ற மாதிரி வச்சுருக்கேன், ஃபுல் ஃபீச்சர் ஐடி நம்ம வந்து பண்ணல. ஸோ ஒரு இது எடுத்துக்கலாம், டாக்குமெண்ட்ஸு அட்வென்ட் ஆஃப் டூரில் நான் இப்போ டே ஒன் அண்ட் டே டூ வந்து குடிச்சிருந்தேன். இப்போ டே ஒன்னோடது எடுத்துட்டோம்னா, ஸோ வந்து ஒரு ஜாவா ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜாவா ஃபைல் எடிட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அட்வென்ட் ஆஃப் கோட் தெரியாது அப்படின்னா, வந்து பேசிக்கலி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அவங்க வந்து ஸோ ஒரு ஃபைலில் வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் கடைசியிலேருந்து வர நம்பரையும் எடுத்து ஒரு நம்பரை வந்து எடுக்கணும். ஸோ ஒரு நம்பராக ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து மூணு, பின்னாடி வந்தீங்கன்னா எட்டு, ஸோ 38 அடுத்த நம்பரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 5 இருக்குது. ஸோ முத வந்து எந்த நம்பர் வருது, 1, கடைசியிலேருந்து எந்த நம்பர் வருது, 5, ஸோ அப்போ 15. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இல்லை நடுவில் எனக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது, நீங்கள் இந்த சைட்லேருந்து வர்றப்பையும் 7 வரும், பின்னாடிலேருந்து வந்தீங்கன்னா 7 வரும், அப்போ 77. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, இதில் எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணி ஒரு டோட்டல் வந்து இருக்கும். ஸோ இந்த டோட்டலை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் செலிப்ரேட், சாரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த சப்மிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிட்டப் கூகுளில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து உங்களால் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு பசில் இன்புட் வந்து கொடுப்பாங்க, இன்புட், ஸோ ஒரு பெரிய பசில் இன்புட்டு, அந்த இன்புட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை இது பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு அது வர அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ பெரிய இன்புட் இருக்கும், ஒரு 1000 லைன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க, 1000 இருக்குது. ஸோ இந்த 1000 என்னோட ப்ரோக்ராம் வந்து இது பண்ணிவிட்டு பார்த்து சொல்லணும். ஸோ அதில் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார், இல்லைன்னா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களோட நம்பர் வந்து கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சரி இன்புட் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே பெரிய ப்ரோக்ராம் போகணும்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜாவா ஸோ இந்த ஃபைல் பேர் ஜாவா. ஸோ இது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து காட்டுதா இங்கே கீழே கம்பைலேஷன் இஷ்யூ காட்டுது. ஒன்று, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பஃபரில் இருக்கீங்க, இங்கே தான் செலக்ட் ஆகிருக்கு. இந்த இந்த பஃபர், சாரி இந்த விண்டோவிலேருந்து இந்த விண்டோ போனோம்னா கண்ட்ரோல் எக்ஸ் ஓ அப்படின்னா இந்த பஃபர் போட்டு, ஸோ இப்போ இந்த பஃபர் இந்த விண்டோவில் பார்த்தேன். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள்
இங்கே போனீங்கனாலே எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இங்கே நான் கர்சர் வச்சுட்டு என்ட்ரு அப்படின்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு செலக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேனுவலாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் இல்லை ஒரு பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இது ஒரு சிம்பிள் சொல்யூஷனு. உங்களுக்கு இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகும். இன்னும் நம்ம தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண போகிறது இந்த செஷனில். டீஃபால்ட்டாக இமேக்ஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது வருது. ஸோ இது போக நம்ம சீரீஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நம்மளோடதுல கன்சோல்ட்டுன்னு சொல்லி ஒன்று ஏற்றிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் எரர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மெட்டா ஜிஇ இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு காட்டும். ஸோ மல்டிபிள் எரர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயுமே நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நிறையா நிறைய எரர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இப்போ நாலு எரர்ஸ் இருக்கு. ஸோ இது திருப்பி நான் வந்து கம்பேர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த கமாண்ட் வந்து கேட்கும். நான் ஒரு ஒரு வாட்டி இது வந்து நான் போய் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால இமேக்ஸ்லேயே உங்களுக்கு என்ன இது வந்து தராங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அந்த கம்பைல் கமாண்ட் கொடுத்த பிறகு ஆல்ட் எக்ஸ் ரீகம்பைல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, கமாண்ட் இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி திருப்பி அதை கம்பைல் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாலு எரர் காட்டுது. ஸோ இங்கேருந்தே என்னால் போக முடியும். ஸோ இங்கே நான் டேப் பண்ணேன்னா நைன்த் லைனில் எரரு, சிக்ஸ்த் லைனில் எரரு, எயித்து லைனில் எரரு. ஸோ அங்கே ஹைலைட் பண்ண காட்டுது. இல்லைன்னா நீங்கள் கன்சல்ட் பேக்கேஜ் ஏற்றிருந்தீங்க அப்படின்னா கன்சல்ட்டில் போய்ட்டு ஓகே ஸோ இந்த இடத்துலாம் எதிர்கூட செமிகோடு வந்து இங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. ஸோ இங்கே போயிட்டு ஓகே. ஸோ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் எக்ஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வரும். ஸோ அதில் வந்து கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா இது வரும். கண்ட்ரோல் டி செமிகோடன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் செமிகோடு வரும். என்ட்ரி கொடுத்து ஸோ இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீகம்பைல் பண்ண போகிறோம். ரீகம்பைல் பண்ணோடனே ஓகே முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இங்கேருந்து நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த டைரக்டரியில் இருக்கிறது ஆப்ஷன் அட்மிட் ஆப் கூட்டில் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த சாம்பிள் வந்து. ஸோ கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இப்போ இதுவும் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு இமேக்ஸ்லேருந்தே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறேன் இங்கே சைடில் கண்ட்ரோல் எக்ஸ் த்ரீ. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் அமுக்குனிங்கன்னா த்ரீ வந்து ஸ்பிளிட் விண்டோ ரைட்டு, டூ வந்து ஸ்பிளிட் விண்டோ பிலோ. ஸோ ஸோ இப்போ நான் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த சைடில். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஷெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யூஷுவலி ஓப்பன் பண்ணிக்கலாம், இங்கே நார்மல் ஷெல்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஷெல்லே கூட ஓப்பன் ஸ்டார்ஷிப் ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கனால ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இல்லைன்னா ஈஷியல் கூட வச்சுருக்கோம். ஸோ ஈஷியலுக்கும் நார்மல் ஷெல்க்கும் என்ன பிரச்சனை என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஈஷியல்னா இங்கேயே நீங்கள் வந்து இமேக்ஸ் டிஸ்பிளே கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இங்கே இ லிஸ்போட இது எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அட்வான்ட் ஆஃப் கோடில் இருக்கும். இங்கே வந்து ஜாவா சாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்கேருந்தே நம்ம ஸோ உங்களுக்கு ஒரே இடத்துலேருந்தே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணுறீங்க, ரீகம்பேர் பண்ணுறீங்க, எரர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ரீகம்பைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் மெட்டாக்ஸ் கிளிக் பண்ணி ரீகம்பைல் செலக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு கீ பைண்டிங் வந்து செட் பண்ணலாம். கண்ட்ரோல் சி உள்ள ஏதாச்சும் ஒரு இது வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்சர் வந்து இங்கே இருக்கா, இந்த பக்கத்தில் இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே என்ன பண்ணணும்னா இது பண்ணும், ரீகம்பைல் பண்ணும். ஸோ இப்போ ரீகம்பைலிங் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு சிம்பிளாக இருக்கும். என்னென்னா நான் இங்கே கோடு அடித்து முடிச்சுட்டு இந்த விண்டோவுக்கு வந்து சுவிட்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த விண்டோவுக்கு சுவிட்ச் பண்ணிவிட்டு ஜி அமுக்குவேன். ஸோ கம்பைலில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா நான் இங்கே தான் என்னோடய கர்சர் இருக்கும். நான் இங்கேருந்தே நான் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த எரர் போயிட்டு என்னென்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
அந்த எரருக்கு வந்து நான் போயிடலாம். ஸோ இப்போ அது ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த விண்டோவில் இருக்கேன், ஒரு எரர் இருக்குது, 2x0 சாரி ஓ கொடுத்து இந்த விண்டோ போகிறேன், ரீகம்பைல் பண்ணுறேன், ஒரு இஷ்யூ இருக்குது. ஆல்ட் என் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயராக அந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ போயிட்டு ஃபஸ்ட் இயரை போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே வந்துடலாம். ஆ ஓகே, இங்கே வந்து சென்ட் பண்ணிடுச்சு. சென்ட் பண்ண முடிச்சுட்டு ஸோ திருப்பி இங்கே வந்து ஜிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பலேஷன் முடிஞ்சு அப்புறம் நம்ம திருப்பி ஜாவா ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ஃபீட்பேக் சைக்கிள் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ வந்து கம்பலேஷன் அந்த ரன்னிங்கெலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்து இது வந்து என்னென்னா டீபக்கி. ஸோ இதில் வந்து நான் பிரேக் பாயிண்ட் வச்சு ஸோ இங்கே வந்து என்னென்ன நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து சொல்லி இது வந்து கம்பைல் பண்ணிடலாம். ஸோ ரீகம்பைல் பண்ணுறேன் அந்த அந்த விண்டோவுக்கு போயிட்டு ரீகம்பைல் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஸோ அவுட்புட் எதுவும் மாறப்போறதில்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜேடிபி ஜேடிபி இங்கேருந்து இங்கே கமாண்ட் லைன்ல இருந்து பண்ணணும் அவசியம். இங்கே வந்துட்டு ஜேடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மெட்டா சாரி ஆல்டிஎக்ஸ் ஜேடிபி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கேட்கும் ஓகே என்ன கமாண்ட் ஜேடிபிக்கு நான் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஜேடிபி என்ன கமாண்டு, ஸோ என்ன பேர், நம்ம பேர் லாஸ்ட் நேம் பேர் வந்து சாம்பிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். Ctrl+0 கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ பதட்டப்படுறேன் நான், அது பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Ctrl+3 கொடுத்து இங்கே ஸோ நம்மளோட இந்த என்ன சொல்கிறது ரன்னிங் பண்ணுற விஷயம் வந்து அது வாட்டி இருக்கட்டும். நமக்கு வந்து இப்போ என்னென்னா எனக்கு வந்து டீபக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேப்பில் இந்த சைடு சோர்ஸ் கோடு, ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஜிடிபிஎஃப். ஸோ இங்கே இந்த டேப்பில் ரன் பண்ணி பார்க்குறது, எரர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த டேப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டீபக்கிங்க்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாப் பட்டு சாம்பிள் இந்த லைனில் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா சிக்ஸில் வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நிப்பாட்டி முடிச்ச பிறகு நிப்பாட்டுங்க. ஸோ நீங்கள் தான் ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரன் ஆகிடுச்சு, அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் நின்றுச்சு. நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு சின்ன ஒரு ஏரோ மாதிரி தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு கர்சர் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இது நின்றுருக்கு. ஸோ நான் இது வந்து பார்த்துட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஹைலைட்டிங் வந்து பண்ண முடியுமா ஈஸியாக, ஒரு எல்லோ கலரு ஏதாச்சும் வந்து பேக்ரவுண்டில் என்ன இன்னும் ஈஸியாக தெரியுன்ற நான் பார்த்துட்ருக்கேன். மேபி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடிஞ்சுன்னா இது வந்து பண்ணி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் பாயிண்ட் நிற்கிது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்ற மாதிரியே சொல்லிடுச்சு. ஸோ சிஸ்டம் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இவேல் 10 அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ 10 வேரியபிள் இல்லைன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் 10 கொடுத்துட்டிங்கன்னா என்னடா இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன இது இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா ரன் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரன் ஆகிட்டு டீபக்கர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கம்பைல் பண்ணப்போ டீபக்கிங் வந்து கம்பைல் பண்ண டீபக்கிங் ஃபிளாக் செட் பண்ணி ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளால் வேரியபிள் ஸோ அது எல்லாமே வந்து நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ போயிட்டு திருப்பி நம்ம இப்போ கம்பைல் கமாண்ட் மாற்றணுன்றதுனால திருப்பி நம்ம வந்து ஆல்டெக்ஸு கம்பைல் கொடுக்குறோம். ஜாவாசி டீபக்கிங் ஃபிளாக் எனேபிள் பண்ணுறதுக்கு -G சாம்பிள் டாட் ஜாவா கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இனிமேல் வந்து கம்பைலேஷன் வந்து இதோட எடுத்துக்கணும். ஸோ டீபக்கிங் ஃபிளாக் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டீபக்கர் வந்து நான் திருப்பி இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை. ஸோ இங்கே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல நான் ப்ரெஷர் வச்சுருக்கேன், ஜி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நீங்கள் அதே பஃபரே வந்து ரீயூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ ரியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஸோ இந்த பஃபர் ரியூஸ் பண்ணனால என்னால் ப்ரீவியஸ் கமெண்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் டெர்மினலில் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சுட்டா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கமெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இது நம்ம அதே பஃபர் வந்து ரியூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் சாம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அதே இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இன்வால்வ் பண்ண என்ன வருது, ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு இந்த வேரியபிள் வந்து இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஸோ நீங்கள் டீபக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இது வந்து 7th கொஸ்டின் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் காட்டு 7th கொஸ்டின் போயிட்டேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் சைட் பை சைட் வந்து டீபக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம பியூர் வந்து இமேக்ஸோட இன்ட்ரூன் இது தான் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பார்ட்டி இன்னும் நம்ம ஏற்றவே இல்லை. ஸோ தேர்ட் பார்ட்டி ஏற்றணும் அப்படின்னா, ஸோ இப்போ எக்லிப்ஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுதோ அதோட அந்த மாதிரி வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது போக இது வந்து அந்த மல்டிபிள் விண்டோ டிஸ்பிளே பண்ற மாதிரி எதுவும் இருக்கா? விண்டோல இருக்குல்ல வேரியபிள்ஸ், அதெல்லாம் வந்து செட்டிங் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இத அது என்னன்னா, ஜிடிபி வந்து குட்டோ குட்டுக்கு மேலதான் இருப்பாங்க. எப்படின்னா குட்டுன்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிடிபி ஜேடிபி எல்லாத்துக்குமே வந்து இதாகும். ஸோ இவங்களோட இன்டர்ஃபேஸ் இமேக்ஸோட இன்டர்ஃபேஸ் கொடுத்து. ஸோ அதனால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நான் பார்த்தேன், என்னென்னா அது உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி தரும் அப்படின்ட்டு. என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இது பார்த்தேன், பட் அது டீஃபால்ட்டாக வருதா இல்லை இம்பிள்டாக இருக்கா எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு கமாண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்லேயே எந்த இடத்துல நிற்கிறோம், என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது கரண்ட் ஸ்டாக்கில் எல்லாமே வந்து காட்டியிருக்கோம். ஸோ ஒரு தனித்தனி விண்டோ வந்து வரும். ஸோ ஒரு 4-5 விண்டோ மேபி இதுக்கு ஒர்க் ஆகாம தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். சரி, மெனி விண்டோஸ் இல்லை. ஓகே, அது ஜேடிபிக்கு மட்டும்தான் எடுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிபி மெனி விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே ஜேடிபி, இங்கே லோக்கல் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்குது, பிரேக் பாயிண்ட்ஸ் என்னென்ன செட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ உங்களால் ஒரு ஐடி எப்படி கொடுத்துட்டோ அந்த மாதிரி இது வந்து ஜேடி இதுக்கும் இருக்கும் நடுற மாதிரி நினச்சேன். பேசிக் இது செட்டப் தான், நம்ம இன்னும் எல்எஸ்பி அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு உள்ள இன்டர்னல் இருக்கிறத வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதான் வந்துட்டோம். ஸோ இதோட இது வந்து முடிஞ்சு. ஸோ இது போக நான் வந்து இன்னொரு ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது என்னோடய இதில் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேசல் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு. இதுக்கு வந்து திருப்பி நான் யூஷியல் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து
இங்கே இருக்க தான் திருப்பி ரிவியூஸ் ஆகும். ஸோ நான் இங்கே ஜேசன் போட்டேன்னா, ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை இப்போ இன்டிஜர் டாட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா, நான் அந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து டேப் ரெண்டு வாட்டி அமுக்கினேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஜாவா டாக்குமெண்டேஷன் வந்து இங்கேயே வந்து டேப் சப்போர்ட் இல்லையே, இதில் டேப் சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சைடில் ஒரு டெர்மினல் ஓப்பன் போயிட்டு நான் ஜேசன் யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் இது வச்சு இந்த ஜாவோட என்விரான்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜேசன் இந்த இதை யூஸ் பண்ணி தான் நான் அட்மிட் ஆஃப் கோட் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் கட்டு வந்துச்சுன்னா காஞ்சி ஸோ இக்லாட் வந்து நம்ம அடுத்து வேற ஒரு செஷனாக நான் எடுக்கலாம். ஸோ மொதல் வந்து நம்ம இமேக்ஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஸோ அது முடித்த பிறகு தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸுன்றது 29க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்லாட் வந்து இதுலேயே வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இம்பிள்டாகவே இமேக்ஸில் வந்துருச்சு. ஸோ அதுவும் இனிமேல் தேர்ட் பார்ட்டி கிடையாது. ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து இப்போதைக்கு பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஒரு ஒரு ஜாவா பேஸ்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஃபோரம்ஸில் வந்து கேளுங்க. ஸோ இல்லை இது நன்றி, பார்க்கலாம்.